பிக் பாஸ் வீட்டில் நடந்த நிகழ்வுகளை அதுக்கப்புறமா நாடகமாகவும் நடிச்சு காட்டினாங்க சுனிதா மாதிரியே ரோபோட்டிக் அசைவுகளில் சௌந்தரியா ஆடி காட்டின விதம் சிரிப்பை வரவழைச்சிது நானும் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி அருணோட டயலாக்கை சத்யா நடிச்சு காட்டின காட்சியுமே நல்லா இருந்துச்சு கேப்டன் ஆனதுக்கு முன்னாடி கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா அப்படிங்கிற மாதிரி சத்யாவினுடைய உடல் மொழியினுடைய மாற்றங்களை அருண் அடிச்சு காமிச்சதுமே சிறப்பாக இருந்துச்சு இந்த டாஸ்க்கு தற்காலிகமாக நிறுத்தப்படுது நாளைக்கு வேக்கப் சாங்கில் இருந்தே இதை ஆரம்பிச்சிடும் நல்லா பண்ணிங்க ஆனால் உங்களால் இன்னமும் சிறப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டு ஐ வாண்ட் மோர் எமோஷன் அப்படிங்கிற நோக்கத்தை பிக் பாஸ் வெளிப்படுத்தினார் ஆள் மாறாட்ட டாஸ்க்கு பிக் பாஸ் வீட்டில் எதிர்பார்த்த சரணங்களை ஏற்படுத்திச்சு பெண்கள் கமிட்டி மூணா பிரிஞ்சிருக்குது சுனிதா அன்ஜிதா ஆனந்தி இவங்க மூணு பேரும் கூடி கூடி பேசிக்கிறாங்க தர்ஷிகாவும் பவித்ராவும் தனியா வர்த்தனம் பண்றாங்க ஒதுக்கப்படுகிறவர்களினுடைய பிரதிநிதியா சாட்சிராவும் சௌந்தர்யாவும் இருக்கிறாங்க ஜாக்லினோட ஆட்டம் பார்த்தீங்கன்னா தனியா போய்கிட்டு இருக்குது தன்னை இமிடேட் பண்ண சௌந்தர்யாவினுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து அப்போதைக்கு சிரிச்சு வச்சாலும் சுனிதா அண்ட் அன்ஜிதாவினுடைய உள்ளுக்குள்ள எரிச்சலும் புகையும் அதிகமாய்கிட்டு இருக்கிறத தெரிஞ்சிக்க முடிஞ்சது என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாடா அப்படிங்கிற மாதிரியும் என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொறுமை ஆரம்பிச்சிருக்கிறாங்க சுனிதா இதோட விளைவுகள் அடுத்த நாள்ல தெரியும் சூழலுக்கு ஏற்ப ஆட்கள் கிட்ட ஒட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லீன பத்தி இந்த கூட்டணி புறணி பேசிக்கிட்டு இருந்துச்சு யாரும் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற கணக்க இன்னொரு பக்கம் சௌந்தர் கிட்ட சாச்சனா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படியா மூளைக்கு மூளை வன் வம்புகளும் புறணிகளும் ஆரா பெருகிக்கிட்டு இருந்துச்சு ஜாக்லின் பிளான பத்தி தர்ஷிகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஜெஃப்ரி அடுத்ததா ஒரு டாஸ்க் இது உடல் வலுவை கோர்ற போட்டி ஒவ்வொரு அணிலையுமே மூணு நபர்கள் இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியான நிறங்கள்ல பந்துகள் தரப்படும் ஒரு வளையத்துக்குள்ளே ரெண்டு டீமை சேர்ந்த ஆறு நபர்களும் நிற்கணும் தங்களுடைய நிறம் இருக்கிற பந்துகளை நோக்கி வளையத்தை இழுத்துட்டு போய் எல்லா பந்துகளையுமே பெட்டியில் போடணும் ஸோ ஆண்கள் டீம்ல சத்யா முத்து ஜெஃப்ரி அண்ட் பெண்கள் டீம்ல சுனிதா சாச்சனா அண்ட் விஷால் வளையத்தை தன்னுடைய திசையில இழுக்கிறதுக்கு வலுவான நபர் தேவை அப்படிங்கிறதுனால பெண்கள் டீம் விஷாலை அனுப்பி வச்சது நல்ல மூவா இருந்துச்சு ஆனா இந்த டாஸ்க்குக்கு நானும் போவேன் அப்படிங்கிற மாதிரி சாட்சினா அடம் பிடிச்சதும் வேற வழியே இல்லாம பெண்கள்டையும் அதுக்குமே ஒப்பு கொட்டது தவறான மூவா இருந்துச்சு எல்லாரையும் விட சத்யா வலுவானவர் அப்படிங்கிறதுனால ஆட்டத்துல அவருடைய ஆக்கிரமிப்பு அதிகமாகவே இருந்துச்சு எல்லாரையுமே ரொம்ப ஈஸியாக எழுத்துட்டு போயிட்டு தன்னுடைய பந்துகளை நோக்கி நகர்ந்து பெரும்பாலானவற்றை போட்டுட்டாரு அதே போல ஜெஃப்ரீனுடைய பக்கமும் எழுத்துட்டு போக உதவி செஞ்சு அதையுமே முடிச்சுட்டாரு முத்துவோட பக்கம் இருக்கிற பந்துகளை போடுறதுக்கு தான் சிரமப்பட வேண்டி இருந்துச்சு ஆனால் கழுத்து தலை உடம்பு கிட்னி ஹார்ட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி வளையத்தை எழுத்துட்டு போய் வேலையை முடிச்சாரு முத்து ஸோ டீம்ல இருந்த விஷால் ஆண்களோட ஆக்கிரமிப்பை முறியடிக்க முடியாம போராடினாலும் அவரால் முடியல சுனிதாவும் சாட்சினாவும் ஆண்களினுடைய வலுவிற்கு எதிராக போட்டி போட முடியாம சோர்ந்து விழுந்தாங்க அதுலேயும் விடாம போராடின சாட்சனாவுடைய காலில் வழி ஏற்பட்டதுனால மருத்துவ சிகிச்சைக்காக அருண் தூக்கிட்டு போயிட்டாரு சோ வாக்குமூல அறைய தாண்ட வேண்டிய ஒரு சூழல் சோ இந்த டைம் உஷாரா அனுமதியை கேட்டு வாங்கிக்கிட்டது அருணோட புத்திசாலித்தனம் கைத்தோட பகுதியை மாத்தி பிடிச்சது குறித்து ஜெஃப்ரிக்கோ ஜாக்லினுக்கோ இடையே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு அதே போலவே அந்த கைத்தை கையினால் பிடிக்காம கழுத்தை யூஸ் பண்ணி முத்துவோட செய்கையை கரிசனத்தோட ஆட்சேபித்தாங்க தர்ஷிகா அதெல்லாம் ஒண்ணு ஆகல விதியமீறல அப்படிங்கிற மாதிரி வாதிட்டாரு முத்து ஆட்டத்தில் எல்லாமே சகஜம் அப்படிங்கிற மாதிரி ஸ்போர்ட்டிவாக பேசினாங்க அஞ்சிதா டாஸ்கில் ஆடி ஆனதுனால சுனிதா செய்ய வேண்டிய வேலையை நான் இப்போ செய்கிறேன் என் வேலையை நாளைக்கு அவ செய்வா புரிஞ்சுதா புறணி பேசாதீங்க இந்த மாதிரி ஒரு பொது அறிவிப்பு செஞ்சாங்க அன்ஷிதா இந்த டாஸ்க்கு அடம் பிடிச்சி போன சாச்சனாவை கண்டித்தாங்க தர்ஷிகா எனக்கு கோபம் வருது எதிராலும் யாருன்னு பார்த்து தான் அதுக்கேற்ற நம்ம ஆள முடிவு பண்ணணும் இப்போ காலில் அடிப்பட்டு கிடக்குற அடுத்து உனக்கு ஏற்ற டாஸ்க் வந்தால் மட்டும் உன்னால அதை விளையாட முடியுமா இந்த மாதிரி யோசிச்சுப்போ இனிமேல் அடம் பிடிக்காத இந்த மாதிரி அவங்க அட்வைஸும் பண்ணாங்க என்ன சுனில கூப்பிடுறாங்க ரொம்ப ப்ரொவோக் பண்ணுறாங்கடா நாளைக்கும் இப்படியே போச்சுன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பொங்கிக்கிட்டு இருந்தாங்க சுனிதா கில்லர் காயின் டாஸ்க்லேயே விஜய் சேதுபதி சார் சொன்னார் வெற்றி முக்கியம் கிடையாது ஆட்டம் சுவாரஸ்யமாக இருக்குதான்னு ஆனால் பாய்ஸ் டீம் வழக்கம் போல் அதை பண்ணலை முரட்டுத்தனத்தை தான் காட்டினாங்க இந்த மாதிரி நள்ளிரவு தாண்டியும் பார்த்தீங்கன்னா சக பெண்கள் கிட்ட பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனந்தி காயின் டாஸ்க்கு வேணும்னா பாஸ் பண்ணி ஆடி சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கறது உண்மைதான் ஆனால் உடல் வலுவை வச்சு வளையத்தை இழுக்கறதுல என்ன சுவாரஸ்யம் பண்ணிட முடியும் ஆக இன்னைய டாஸ்கோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தா அது சௌந்தர்யா தான் சுனிதா மேல இருக்கிற அத்தனை வன்மத்தையுமே சந்திரமுகியினுடைய ஆரி ஆவியா அவங்க மாறி கொட்டினது தரமான சம்பவமா இருந்துச்சு இதே போல தொடர்ந்து செயல்பட்டாங்க அப்படின்னா சௌந்தர்யாவினுடைய விக்ஷன் அந்த ஒரு விஷயத்துல இருந்து அவங்க தப்பிச்சுக்கலாம் அண்ட் இந்த எபிசோடு காரணமா சௌந்தர்யாவினுடைய ஆர்மி ஒரு நாள் முன்னாடியே தீபாவளியை கொண்டிடு கொண்டாடி இருப்பாங்க ஸோ இனி உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க